வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழன். ஸோ எப்பயுமே சொல்ற அதே விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லாம இது போக இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கண்டென்ட்லாம் உங்களுக்காக வந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ டியூஸ்டே அன்னைக்கு நம்ம ஒரு கிவ்அவே நடத்த ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கிவ்அவே கான்டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, டெக் தமிழன் ஃபேமிலி வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலியாக க்ரோ ஆனதுனால ஒரு குட்டி செலிப்ரேஷன் மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 50 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கான்டெஸ்டான ரூல்ஸ் என்ன நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணணும், வீடியோவை ஷேர் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தோம்னா, கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். அதுலேருந்து நாங்கள் டூல் பிக்கரை வச்சு ரெண்டு கமெண்ட்டை பிக் பண்ணி அவங்களுக்கு ஈச் 500 ரூபீஸ் கொடுக்குறதா சொல்லிடணும். ஸோ காத்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் உங்களை காத்திருக்க வைக்க போகிறது கிடையாது. ஸோ ரிசல்ட்டை டக்குன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஜெயிச்சிருக்கிறது ரெண்டு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரியா வெங்கி அப்படிங்கிறவங்களும், ரெண்டாவது வந்து மிஸ்டர் ரஃபீக் அகமத். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி பிரியா வெங்கி அண்ட் ரஃபீக் அகமத், நீங்கள் கூட சப்போர்ட்டுக்கு நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே. உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு முக்கியம். ஏன்னா இந்த கிவ்அவே மட்டும் இல்லை, இன்னும் ஃபியூச்சரில் இது மாதிரி நிறையா கிவ்அவே நாங்கள் கொடுக்க போகிறோம். அதை விட முக்கியமாக உங்களுக்கு டெக்னாலஜி பற்றி பயங்கரமாக நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ரொம்பவே வில்லிங்காக இருக்கோம். அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் வில்லிங்காக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஸோ எங்களுக்கு இதே சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஃப்யூச்சரில் இன்னும் கிவ்அவேஸ் நிறையா நடத்தலாம், நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் கான்டெஸ்ட்லாம் வந்துட்டே தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க வைங்க. ஏன்னா படிப்பு தான் நம்மக்கிட்டேருந்து அவங்க பிடிக்கவே முடியாத ஒரே விஷயம். அசுரன் படத்தில் சொல்கிற மாதிரியே தான், நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவாக இருந்தால் பிடிங்கிடுவானுவ, ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி, நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உக்காரு. ஆனால் அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்ணுறத நீ எவனுக்கும் பண்ணாமல், பகையை வளர்க்குறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம், இது ஒன்று போதாதா எல்லாரும் சேர்றதுக்கு? ஆ சரிப்பா, படிப்பு இருந்தால் புரிஞ்சிக்க முடியாது சிவசாமி, அது மாதிரி தான் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே படிப்பை சொல்லிக் கொடுப்போம், கற்போம் கற்பிப்போம்.